நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? 80 தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது மௌனமாக இருந்த திமுகவுக்கா எந்த ஒரு இன்னல்களுக்கும் ஆளாகாத வண்ணம் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்த பாஜகவுக்கா சிந்தித்து ஓட்டு போடுங்க. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? வணக்கம். தமிழ்ஜனம் செய்திகளுக்காக நான் சுமதி சுரேஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் அறிக்கை வெளியீடு. பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டார். கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அண்ணாமலை பரப்புரை. தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பிரச்சாரம் செய்தார். தொடர்ந்து உச்சம் தொட்டு வரும் தங்கம் விலை. சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 54,960 விற்பனை. ஈரோடு, பொள்ளாச்சி, கிருஷ்ணகிரி தொகுதிகளில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரச்சாரம். சாலை பேரணியில் பங்கேற்று பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரிக்கிறார். பழனி லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் வழிபாடு. திருப்பூர் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. 4 பேருக்கு 4 ஆயுள் தண்டனை, ஒருவருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவு. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம். கலாநிதி வீராசாமியை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. முன்னாள் அமைச்சர் இந்திரகுமாரி காலமானார். அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். ஜம்மு காஷ்மீரில் பனிப்பொழிவால் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் காட்சியளித்த பகுதிகள். பனிப்பொழிவை காண வெளிமாநிலங்களில் இருந்து குவிந்த சுற்றுலா பயணிகள். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் வீழ்ச்சி. இந்திய ரூபாயின் மதிப்பு 83.52 என்ற அளவில் சரிவு. ஒடிசாவில் பாலத்தில் இருந்து பேருந்து கவிழ்ந்து விபத்து. 5 பேர் உயிரிழந்த நிலையில் 30 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. குளிர்ந்த சூழலை ஏற்படுத்தும் எல் நினோ இந்தியாவில் ஆகஸ்ட் செப்டம்பர் காலகட்டத்தில் உருவாகும். நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக புவி அறிவியல் அமைச்சகம் தகவல். காங்கிரஸ் ஆட்சியின் போது வளர்ச்சி அதிகரித்தும் பணவீக்கத்தை குறைத்து காட்டுமாறு ஆர்பிஐக்கு அழுத்தம். ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் சுப்பாரா குற்றச்சாட்டு. நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவாகரத்து கோரிய வழக்கு. அக்டோபர் 7 தேதி நேரில் ஆஜராக சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் சல்மான்கான் வீட்டின் முன்பு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட சம்பவம். இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. பதவியை ராஜினாமா செய்கிறார் சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன். எந்த ஒரு நாட்டுக்கும் தலைமை மாற்றம் ஒரு முக்கியமான தருணம் என சமூக வலைதளத்தில் பதிவு. ஐபிஎல்லின் 30 லீக் போட்டியில் ஹைதராபாத் வெற்றி. 25 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி தோல்வியை தழுவியது.